மப்புல மப்புல திரியிற பொம்பல என்னடி நடக்குது செந்தமிழ் நாட்டில எல்லாருக்கும் வணக்கமுங்க மானம் பறக்குதுங்க மப்புல மப்புல திரியிற பொம்பல என்னடி நடக்குது செந்தமிழ் நாட்டில் ஆஹா அற்புதமான பாட்டு ஆழ்ந்த கருத்துக்கள் அழகான குரல் அவையினரை மயங்க வைத்த இசை என் ஆயுளில் இப்படி ஒரு பாட்டை நான் கேட்டதே இல்லை இசை சக்கரவர்த்தியே தங்கள் பாட்டிற்கு ப்ளூ லகுன் பரிசாக கொடுக்கலாம் ஆனால் ப்ளூ லகுன் என்னுடையதல்ல மக்களுடையது நான் அவர்களின் பிரதிநிதி ஆகவே என் அன்பு காணிக்கையாக இந்த பரிசை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பரகுணா இந்த சாதாரணமான பரிசுக்காக நான் இங்கு பாட வரவில்லை உன்னை போன்ற மன்னர்கள் எனக்கு கொடுத்த பரிசுகளை எல்லாம் ஒன்றாக சேர்த்தால் அதில் பத்தில் ஒரு பங்கில்லை உன்னுடைய ஆனால் உனக்கு மகுடம் இருக்கிறது எனக்கு அது இல்லை அது ஒன்றுதான் உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் பிறகு நான் ஏன் பாடினேன் என்று கேட்கிறாயா நீ கூறியது போல் முத்தமிழும் சிறந்த இந்த உன்னுடைய ஆஸ்தான வித்துவான் எவனேனும் இருந்தால் என்னோடு போட்டியிட்டு பாடச் சொல் உன் பாடகன் ஜெயித்து நான் தோற்றுவிட்டால் இதுவரையில் நான் பெற்ற பரிசு என்னுடைய இசை முழுவதும் இந்த கடுமை என்று நான் உனக்கு பட்டயம் தருகிறேன் அதற்கு மாறாக உன் பாடகன் தோற்று நான் ஜெயித்து விட்டால் என்னுடைய பாட்டுக்கு இந்த அடிமை என்று நீ எனக்கு எழுதி தர வேண்டும் அது மட்டுமல்ல அதன் பிறகு இந்த நாட்டில் எவனும் வாயத்திறந்து பாடக்கூடாது சம்மதமா தங்கள் பாட்டை கேட்கத்தான் நாங்கள் எல்லோரும் தயாராக இருந்தோமே தவிர இப்படி ஒரு திட்டத்தை கூறுவீர்கள் என்று எதிர்பார்க்கவே இல்லை இருப்பினும் பாடகர்கள் இசையில் இணைத்தவர்கள் அல்ல ஒரு நாள் அவகாசம் கொடுங்கள் நாளை காலையில் இதே சபையில் போட்டியை வைத்துக் கொள்ளுவோம் நாடும் மக்களும் தாங்களும் நல்வாழ்வு வாழ ஆலயத்தில் அன்றாடும் பக்தி பாடல்களை பாடிக்கொண்டிருக்கின்றாரே கல்யாணம் அவரை போட்டிக்கு பாட சொல்லலாம் கல்யாணம் அமைச்சரே அவர் பக்தி பாடல்களை நன்றாக பாடுவாரை தவிர சங்கீதத்தில் மேதை அல்லவே மன்னர் மன்னவா வந்திருக்கும் விஜயன் சங்கீதத்தில் என்னதான் மேதையாக இருந்தாலும் அவரிடத்தில் ஆணவம் இருக்கிறது கல்யாணம் இசையில் தேர்ச்சி பெற்றவராக இல்லாவிட்டாலும் இறைவனின் அருள் அவரிடம் நிறைந்திருக்கிறது ஆகவே அருள் ஆணவத்தை வென்றுவிடும் என்று என்னுள் தோன்றுகிறது எதை யோசியுங்கள் என் மனம் ஒன்றும் சரியில்லை காவல உடனடியாக சென்று கல்யாண சுந்தரத்தை மன்னர் அழைப்பதாக அழைத்துவார் முத்தாது கட்டி பேச்சு முன்னு கொடுக்க மஞ்ச வந்து ஒட்டி கேடுச்சு கையும் கிடையாது சுமே கண்ணடிச்சா வண்டி வரும் சுவாமி மன்னர் உங்களை உடனடியாக அழைப்பதாக காவலர்கள் வந்திருக்கிறார்கள் மன்னரா எதற்காக இந்த திடீர் அழைப்பு எல்லாம் நன்மைக்காகத்தான் இருக்கும் சென்று பார்த்து வாருங்கள் உம்மால் வெற்றி பெற முடியும் என்பது எங்களது அபிப்பிராயம் மறுக்காமல் நாளை காலையில் போட்டியில் கலந்து கொள்ளும் விஜயன் போட்டியா பாடி நான் வெற்றி பெறவா இல்லை மன்னர் இல்லை எனக்கு தெரிந்தவரை அவருக்கு சமமாக பாட ஒருவருமே கிடையாது எல்லோருமே இப்படி மறுத்துவிட்டால் நமது நிலைமை என்ன ஆவது ஆனரே சட்டத்தின் மானத்தை உமது கையில் ஒப்படைக்கிறேன் எங்களை காப்பது உங்களது கடமை அரசே நானும் மன்றாடி கேட்டுக் கொள்கிறேன் விஜயனுடன் பாடி என்னால் வெற்றி பெறவே முடியாது கல்யாணம் நீர்தான் நாளை விஜயனுடன் போட்டிக்கு பாட வேண்டும் இந்த நாட்டுக்கு பெயர் தேடி தர வேண்டும் இது அரசகத்தலை உடிக்காதே உடிக்காதே குறிச்சி நாளைக்கு நம் நாட்டின் சார்பாக என்னோடு போட்டியிட்டு பாடப்போகிறோம் யார் யாரோ பத்திரரா என்ன சொல்லிட்டு இவன் உணர்றாங்க பத்திரர் இல்லைங்க புத்திரரா
ரெண்டு பயல்களும் வளர்றானுங்க. நீ திருத்தி சொல். பத்திரரும் இல்ல புத்திரரும் இல்லீங்க. கல்யாண சுந்தரம் யார் அவன்? கோவில்ல பஜன பாடல்களை எல்லாம் பாடுறவரா? வேதனை வேதனை வேதனை. நல்ல ஒரு ஆஸ்தான வித்வானாக என்னுடன் போட்டியிட்டு பாடக்கூடியவர்கள் கிடைக்கவில்லையா? என்னடா இது, இந்த மதுரைக்கு வந்த சோதனை. ஆஸ்தான பாடவரா? குளிர்வாசல் வந்து மொடச்சுக்கிட்டு கிடக்கானா? ஏ உங்க கூட பாடணும்னு சொன்ன உடனே விழுந்தவன் தான். ஒருத்தனும் இன்னும் எந்திரிக்கலையா? குரு நம்ம பக்கம் தான். அதில் சந்தேகம் என்ன? பொழுது விடிந்ததும் இந்த ப்ளூ லகுன் ரிசார்ட்டு பாட்டுக்கு அடிமை. சரி, நீங்கள் எல்லோரும் சென்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், நானும் எடுக்க வேண்டும். நாளை காலையில் நான் பல்லவியை தொட்டதும் அந்த பாணன் கீழே விழுந்து விடுவான். ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், ஓய்வெடுத்து. அட பழைய பரமசிவா, இன்னைக்கு என்னடா நம்மளை இப்படி சோதிக்கிற? விறகு வைக்கல, பொழுதும் போச்சு. புள்ளிய வாங்க, படுக்கிறதுக்கு வசதியா? சத்திரத்தை கட்டி போட்டு வச்சிருக்கேன். முட்டப்பூச்சி தூங்க விடாது போல இருக்கே. ராத்திரி பொழுது எப்படி கழிக்கிறது? அகிலமெல்லாமே
மக்கள் மனம் தானே எங்கள் வழுக்காத பாதை அடுத்தால பாராமல் தடுத்தால வேணாமா முடி போட்டு நம் சொந்தம் முடிவாக வேண்டாமா போட்டினா கப்பம் கட்ட காமன் சொன்னானா என்ன தேதிய சற்று நேரத்துக்கு முன்பு ஒரு தேவகானம் கேட்டது மனித ஜீவிதத்திலே என்றுமே கேட்டறியாத ஒரு பாட்டம் யாரு பாடினார்கள் நீ கேட்டாயா இங்க யாரும் பாடலீங்களே நான் தூக்க வராம கொஞ்ச நாளை கத்துனியா ஏன் சாமி உங்க தூக்கம் கெட்டு போச்சா சிவசிவா தெரியாம கத்திவிட்டனுங்க மன்னிச்சுக்கங்க அட பாவி அசையும் பொருளெல்லாம் ஒரு நாளைக்கு அப்படியே நின்று விட்டது அப்படிப்பட்ட ஒரு பாட்டை கத்தினேன் என்கிறாய் இது சாதாரணமான மனிதன் பாட்டே அல்ல அந்த நாதத்திற்கே தலைவனாகிய வேதநாயகம் பாட்டே கருதுகிறேன் நீ யாரப்பா என்ன சாமி என்னென்னமோ கேக்குறியா பேகிறியா உங்க பாஷை ஒண்ணு நமக்கு புரியலையா நான் கொசுக்கடி தாங்க முடியாம கொஞ்ச நாளை புலம்புறேங்கிறேன் அப்பா என் பாட்டுக்கு எதிர்பார்ப்பு இல்லை என்று ஆணவம் கொண்டிருந்தேன் அது இன்றோடு துளைந்தது காரணம் என் பாட்டிற்கு மனிதர்கள் தான் தலை அசைப்பதை பார்த்திருக்கிறேன் ஆனால் அசையும் பொருள் நிற்கவும் நின்ற பொருள் அசையும் ஒரு பாட்டை இந்த பாண்டிய நாட்டில் தான் கேட்டேன் அப்பா இந்த இசையை நீ யாரிடம் கற்றுக்கொண்டாய் இந்த ஊர்ல கல்யாணம் ஒருத்தர் இருக்காருங்க கல்யாணம் கல்யாணம் கோயில்ல பக்தி பாடலாம் பாடுவாருங்களா அந்த கல்யாணம் இந்த ஊருக்கு யாரோ புதுசா பாகவதர் வந்திருக்காரா எல்லாத்தையும் போட்டிக்கு இழுக்கிறாராமே அவரு கூட நாளை கல்யாணம் சுந்தர் போட்டி பாட்டு பாட போறாருங்க போட்டியா விவரமா சொல்லப்பா கல்யாணம் சுந்தரத்துக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க அம்மா சங்கீதம் படிச்சுக்கிறதுக்காக கொண்டுகிட்டு போய் விட்டாங்க அவரு பல வருஷம் சொல்லி கொடுத்து பார்த்தார் தலையால தண்ணி குடிச்சு பார்த்தார் நம்ம மூளைக்கு ஒண்ணு சங்கீதம் ஏறலீங்க மடப்பயல ஞான சூன்யம் போனா உனக்கு சங்கீதமே வரலன்னு அடிச்சு விரட்டி விட்டு விட்டாருங்க அப்புறம் என்னங்க செய்யறது வயிறு இருக்குங்களே விறகு வெட்டி புழைச்சுக்கிட்டு இருக்கணுங்க என்னைக்காவது பொழுது போகலன்னா அவர் சொல்லி கொடுத்த ஒரு பாட்டுல அப்படியே எடுத்து விடுறதுங்க அம்படிதே ஐயோ சாமியா ஏ சாமியா என்ன என்ன வேறுவே எங்க மொவரையில கல்யாணத்தின் கற்றுக்கொண்டு பிரயோஜனம் இல்லாமல் போனவனே இப்படி பாடுனால் நாள கல்யாணம் வந்து ஐயா என்ன எழுதுறிய கொஞ்சம் சும்மாரப்பா சும்மா ஊரை விட்டு போறீங்களா என்ன பேம இருக்கியா என்ன இருக்க பேம என் பாட்டை கேட்டே ஊரை விட்டு போறீங்களே எங்க வாத்தியார் பாட்டை கேட்டா இந்த உலகத்தை விட்டே போயிடுவோ போல இருக்க அப்பா நீ யாரோ எவரோ ஆண்டவன் போல் சமயத்தில் வந்து என்னுடைய ஆணவத்தை அகற்றி எனக்கு நல்ல புத்தியை போகட்டுமா மன்னரை கல்யாணம் பார்க்க என் மனசு அச்சப்படுகிறது இதோ என்னுடைய திறமை அனைத்தும் அடிமை என்று நான் எழுதியிருக்கிறேன் அறிவாய் மனிதா உன் ஆணவம் பேரிதா
மாயும் அகிலமில்லை. கல்யாணம் லோ லக்னி இருக்கு.